பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதியையும் தனி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய இருக்க வேண்டிய சுயமரியாதையையும் இந்த உலகுக்கே கொடுத்து சென்ற தந்தை பெரியாரின் கொள்கைகளை வலியுறுத்திய காரணத்தால் தான் கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டை எந்த தேசிய கட்சியாலும் கைப்பற்ற முடியவில்லை. பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்கியும் பெண் விடுதலைக்காக போராடியும் ஆட்சி செய்ய கிடைத்த வாய்ப்புகளிலெல்லாம் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தியும் சாதனை படைத்தது தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் விதைத்த விதைதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க சமூக நீதியாக விழுது பரப்பி ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு நிழல் கொடுக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி முதல் எடப்பாடியார் வரை அதிமுகவின் தலைமைகள் என்றுமே பெரியார் கண்ட அந்த சமத்துவ சமுதாயம் அமைப்பதற்கு பாடுபட்டதுதான். அவரவரின் நம்பிக்கையும் அதற்கான உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் என போராடும் திராவிட குணத்தை கொண்டிருந்ததால்தான் 69% இடஒதுக்கீட்டை சாதித்து காட்டினார் புரட்சி தலைவி. 7.5% இடஒதுக்கீட்டை சாதித்து காட்டினார் அவர் வழிவந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆனால் பெரியாரின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்று அதே பெரியாரையே மறந்து பெரியாரின் கொள்கைகளையே தூக்கி தூர வீசிவிட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த விடியாதிமுக. பட்டியலின மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயத்தை காட்டிவிட்டு கலவர நெருப்பை பற்ற வைத்துவிட்டு அமைதியை குலைத்து அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் அடைய முடியுமா என நினைக்கின்ற அரசியல் சக்தியாக மாறிப்போய்விட்டது இந்த விடியாதிமுக. மானமும் அறிவும் தான் மனிதர்க்கு அழகு என்று தன்மானத்தை வலியுறுத்திய தந்தை பெரியாரின் கொள்கைகளை கடைபிடித்திருந்தால் இன்று தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் இவ்வளவு சிரமங்களை சந்தித்து கொண்டிருப்பார்களா? பெண்களின் உரிமைகளை வலியுறுத்திய பெரியாரின் கொள்கை எங்கே? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என கொள்ளையே கொள்கையாக கொண்டுள்ள திமுக ஆட்சி மத்திய அரசோடு எப்படியாவது சேர்ந்துவிட வேண்டும் என்று கனவு காண்கிறது. இது பெரியார் மண், திராவிட ஆட்சி என்றெல்லாம் வெறும் வாயில்தான் வடை சுட்டு கொண்டே இங்கே பட்டியலின மக்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, சட்ட ஒழுங்குக்கு எதிராக அமைதியை குலைக்கும் வெறியோடு ஆடினால் பெரியாரின் சமூக நீதி கனவுகளை உண்மையாக்கிய அதிமுக இதை பார்த்து கொண்டு அமைதி காக்குமா என்ன? மக்கள்தான் அப்படி விட்டுவிடுவார்களா என்ன? அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு பெரியாரின் பெயரை சொல்லி திமுக மக்களை ஏமாற்றுவது ஏன்? தன் சொந்த கட்சியிலேயே பெண்களின் உரிமைகளை உறுதி செய்யாத திமுக எந்த அடிப்படையில் பெரியாரை சொந்தம் கொண்டாட நினைக்கிறது? ஆனால் பெரியார் கொள்கைகளை உண்மையாக கடைபிடிக்கும் இயக்கம் எது என்று தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் கொஞ்சமும் யோசிக்காமல் கைகாட்டும் ஒரே மக்கள் இயக்கம் அதிமுக மட்டும்தான். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.